தற்போது ஒரு ஆண்மை செய்தி. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதற்கான சிறப்பு முகாம் ஏற்பாட்டிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள் செய்தால் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். ராம்குமார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்காக சிறப்பு முகாம் ஏற்பாட்டிற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்ப பதிவு தன்னார்வலர்கள் பணிக்கு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறார்கள். தன்னார்வலர்களுக்கு பணி ஒதுக்கீடு வழங்கும் போது 2 கிலோமீட்டர் மிகாமல் பணி ஒதுக்கீடு வழங்க உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தொலைவில் பயணிக்க தன்னார்வலர்கள் சம்மதம் தெரிவித்தால் பணி வழங்கலாம் எனவும், தன்னார்வலர்களின் தகவல் விவரம் கிடைக்கப்பெற்றவுடன் புதிய தன்னார்வலர்கள் இல்லாத நியாயவிலைக்கடை பகுதிகளுக்கு புதிய தன்னார்வலர்களை கண்டறிய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நகர்ப்பகுதியில் போதிய இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இல்லை என்ற ஒரு குறிப்பும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. வட்டார ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர்களை கலந்து ஆலோசித்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பணி ஒதுக்கீடு எதுவும் செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 20% கூடுதல் தன்னார்வலர்களை பதிவு தன்னார்வலர்களாக பயன்படுத்துவதற்காக அடையாளம் கண்டு வைத்திருக்க வேண்டும் எனவும், நியாய விலைக்கடை அளவிலான பணி ஒதுக்கீடுகளை வருவாய் வட்ட அளவில் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்காக சிறப்பு முகாம் ஏற்பாட்டிற்காக எனவும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.